நம்ம கடந்த வாரத்தில் லேயாவை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் இன்னொரு சகோதரியை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த சகோதரியினுடைய பெயர் வந்து மிரியாம். மிரியாம்னு உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல. மிரியாம் என்றாலே உங்களுக்கு மோசே ஞாபகம் வந்திருக்கணும். இது வேறு யாரும் இல்லை, மோசேயினுடைய அக்கா. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 26:59 அம்ராமுடைய மனைவிக்கு யோகே பாத் என்று பெயர். அப்பா பேர் அம்ராம், அம்மா பேர் யோகே பாத், ஜோகபெட் அண்ட் அம்ராம் என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கு முதலாவது பிறந்த பெண் மிரியாம், ரெண்டாவது பிறந்த பிள்ளை ஆரோன், மூன்றாவது பிறந்த பிள்ளை தான் மோசே. ஸோ இவங்க யார்? மோசேக்கும் ஆரோனுக்கும் அக்கா. இவர்கள் ஒரு பெரிய ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய தகுதிகள் என்ன, இவர்கள் செய்த தவறு என்ன, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி சரி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியதா மிரியாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று. மிரியாம் என்று சொன்ன மாத்திரத்தில், அதாவது எபிரேய பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாவது பெண் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவது யார் என்றால் மிரியாம். எபிரேய பைபிளில் முதலாவது ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவது யார்? ஆபிரகாம். அதற்கு பின்பாக ஆரோன், மூன்றாவதாக மிரியாம், நான்காவதாக மோசே, ஐந்தாவதாக டெபோரா. அப்போ என்ன, அதாவது முதல் ஐந்து தீர்க்கதரிசிகளில் இரண்டு பேர் பெண்கள், அதில் முதலாவதாக குறிப்பிடக்கூடிய பெண்மணியின் பெயர் வந்து மிரியாம். மிரியாம் இல்லை மேரி இல்லை மரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் இவங்களுடைய பெயர். நீங்கள் நார்த் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா, கனடா, அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா, அந்த அமெரிக்க காண்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் பெயர், அதாவது அதிகமாக பெண் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரி. இது மிரியமோட ஒரு டெரிவேட்டிவ் தான். அங்கே ஐ பதிலாக ஏ போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி ஹிஸ்பானிக் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பானிஷ் பேசக்கூடிய பகுதியில் உள்ள அந்த மக்களில் அதிகமாக ரொம்ப, அதாவது பெண்களுடைய பெயரில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியா. அதுவும் வேறு ஒன்றும் கிடையாது, அதாவது இதனுடைய ஒரு இன்னொரு டெரிவேட்டிவ் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாயாராகிய மரியாள். அந்த மரியாவும் வந்து வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது. எபிரேய மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயரும் மிரியம் தான். அப்போ என்ன, இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பாப்புலர் பெயர், இன்றைக்கும் சரி அந்த நாட்கள்லையும் சரி யூத குலத்துலேயும் சரி ரொம்ப அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் இந்த மிரியாம், மரியா, மரியாள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியம். இதில் என்ன காரியம், இது என்ன, அதனுடைய குணாதிசயம் என்ன, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு. நீங்கள் மிரியாமை பற்றி ஒரு செய்தியும் தனியாக கேட்டிருக்க மாட்டீங்க, பரவாயில்ல இன்றைக்கி கேட்போம். சரியா, முதலாவது மிரியம் என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு வரக்கூடியதுன்னா ஒரு அன்பான அக்கா, எ லவ்விங் சிஸ்டர். அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ப்ரீஃபாக பார்த்தோம்னா, இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த அடிமைகளாக இருக்கும்போது யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருத்தர் வந்து எகிப்தை ஆளும்போது இஸ்ரவேல் தேச மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களை தண்டனைக்குட்படுத்தி அவங்கள மிகவும் அப்ரஸ் பண்ணக்கூடியதாக காரியங்கள் செய்யும்போது என்ன பார்க்குறாங்க, அந்த பார்வோனுக்கு என்ன வந்துடுது, இவர்கள் எப்படியாவது நமக்கு எதிராக நம்முடைய தேசத்துக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை இன்னும் கொடுமைப்படுத்தி என்ன பண்ணுறாரு, சரி எவ்வளோதான் கொடுமைப்படுத்தினாலும் இவனுங்க வளர்கிறானுங்க, அதனால் நம்ம ஒரு காரியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இனிமேல் பொம்பளை புள்ள பிறந்தால் நீ அவங்கள விட்டுரு, யார், யூதகுல மக்கத்துக்கு. ஆனால் ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன செய்யணும், நீ வேறு ஒன்றும் கிடையாது நைல் நதியில் தூக்கி போட்டு அந்த பிள்ளைய கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அம்ராமுக்கும் யோகே பாத்துக்கும் மூன்றாவது பிள்ளையாக யார் பிறக்கிறா, மோசே பிறக்கிறார்.
ஏன்னா நீ யாத்திராகமம் 22:22 பார்க்கும்போது, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ மோசே பிறந்த மாத்திரத்தில் இவங்க அதை செய்யலை. காரணம் என்ன? அதாவது நமக்கு வேத வசனத்தில் இல்லை. வேத வசனத்தில் என்ன போட்டிருக்கு? எபிரேயர் 11:23 மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, என்ன அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ஆனால் ஜொசிபஸ் என்று சொல்லக்கூடிய பிப்ளிக்கல் ஹிஸ்டாரியன் என்ன சொல்கிறாரு, ஒரு பைபிள் ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாரு, அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே தேவன் தரிசனமாகி அம்ராமுக்கும் யாக்கோபாத்துக்கும் உங்கள்கிட்ட ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அந்த பிள்ளை உங்களை விடுவிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க போகிறது என்று சொல்லி அவர்களுக்கு தரிசனம் வந்ததுனால தான் அவங்க தேவனை பற்றி கவலைப்படாமல் இந்த மோசேயை வளர்த்து அவர்கள் கொலை செய்யாமல் நைல் நதியில் தூக்கி போடாமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒழித்து வைத்து தாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை என்று ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு 3 வயது வித்தியாசம். ஆரோன் ஒரு 3 வயது மோசேயை காட்டிலும் வயதில் மூத்தவர், அண்ணன். அவருக்கு அக்கா தான் யாரு, நம்ம மிரியாம். அப்போ மிரியாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 5-6 வருடங்கள் வயது மூத்தவர் என்று நாம் பார்த்துக்கொள்கிறோம். ஒரு சிலர் வந்து அது 10 வயது கூட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறாங்க. இப்போ மோசே பிறந்தாச்சு, பிறந்து வளர்க்குறாங்க, வீட்டில் வளர்க்குறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சகோதரிக்கு தன்னுடைய தம்பியை பற்றி எவ்வளோ இருந்திருக்கும். ஏன் நம்ம தம்பியை கொண்டு போய் நதியில் போடலை, எல்லாரும் ஆம்பளை பிள்ளையை கொண்டு போய் போடுறாங்களே, நம்ம ஏன் போடலை அப்படின்னு சொல்லி இந்த அக்கா கேட்கும்போது அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை இல்லை, நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது இந்த நம்ம மக்களை ரட்சிக்க போகிறது, மக்களை விடுதலை செய்ய போகிற ஒரு தலைவனாக வரப்போகிறான், அதனால தான் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம், நீ வெளியே சொல்லாத. அப்போ என்ன, ஒரு தன்னுடைய சகோதரனை குறித்த ஒரு நல்ல ஒரு காரியம், அந்த சகோதரனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இப்போ பிள்ளைக்கு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, யாத்திராகம 2:4 முதல் 4 வசனங்களில் பாருங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இப்போ மோசேய, அதனால தான் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு மோசஸ் பாஸ்கெட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மாதிரி ஒரு நாணலில் செஞ்சது, அதில் என்ன தண்ணி உள்ளே போயிடாதபடி தார் போட்டு, அதாவது வாட்டர் ப்ரூஃப் பண்ணக்கூடியதை பண்ணி அதில் பிள்ளையை வச்சு நதியில் விடுறாங்க. இந்த நதியில் விடும்போது இந்த பிள்ளை எங்கே போகுது, இந்த தம்பி எங்கே போக போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த அக்காவாகிய மிரியம் அதை பார்த்து கொண்டே அந்த தண்ணியில் விட்டதுலேருந்து அது போய் சேரக்கூடியதை பார்வையை பார்த்து கொண்டே வருகிறாள். அப்படி வரும்போது பார்வோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தியாகிய பித்தியான்னு சொல்கிறாங்க, அந்த சகோதரி அங்கே குளிக்க வர்றாங்க. அங்கே குளிக்க வரும்போது இந்த பிள்ளை வருவதை பார்க்கும்போது நாணலுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அக்காவா இங்கே மிரியம் இருக்கிறாங்க. இப்போ பிள்ளை போகுது, அங்கே போகும்போது பார்வோனுடைய குமாரத்தி வந்து அதை பார்த்து அதை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேலைக்காரங்க கொண்டு வந்த உடனே அந்த சகோதரிக்கு அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வருது, ஆஹா இந்த பிள்ளையை நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பார்வோனுடைய குமாரத்தி பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம தம்பியை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்கா பயந்து ஓடலை. ரெண்டாவது, இந்த தம்பிக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பயந்து போய் அங்கே நிற்கலை. என்ன செஞ்சாங்க இந்த மிரியம், தைரியமாக
ஒரு துணிச்சலோட ஒரு அன்பின் நிமித்தம் எங்கே போகிறாங்க, நேராக நடந்து போய் அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட போய் உங்களுக்கு இந்த பிள்ளைய வளர்த்து கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் வேணுமா என்று கேட்கக்கூடியது. என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். அதாவது தன்னுடைய தம்பி இந்த மாதிரி போகிறான்னு தெரிஞ்சு அந்த தம்பியை சரி பண்ணி அந்த தம்பியை உயிரோடு காப்பாற்றணும், அந்த தம்பி வந்து ஒரு உண்மையிலே ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, அதனால் என் தம்பிக்காக நான் என்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தைரியமாக பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட போய் பேசக்கூடிய ஒரு அன்புள்ள அக்காவா இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இதை வளர்த்து கொடுக்குற ஒரு ஆள் வேணும்னு. உடனே என்ன ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பாருங்கள், உடனே இந்த மிரியம் ஓடி போய் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைய வளர்ப்பதற்கு பார்வோனுடைய குமாரத்தி காசு கொடுக்கக்கூடியதா ஒரு காரியம் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன, இந்த குடும்பத்தில் கடைசியில் பார்வோனுடைய குமாரத்தி காசு கொடுத்து மோசேயை அவங்க அம்மாவே வளர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. இப்போ 40 வயசு ஆயிடுது. அப்பொழுது தான் மோசே என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு எகிப்தனை கொலை செய்து அங்கே புதைச்சிடுறாரு. அதற்கு பின்பாக பயந்து போய் ஓடி போயிடுறாரு. 40 வருஷம் கழித்து, ஏறக்குறைய 80 வருஷம் கழித்து திரும்ப வரக்கூடியது. எப்படி ஒரு 80 வயசு கழித்து. அப்போது இந்த சகோதரி எவ்வளவு அழகாக அவ்வளவு காலமும் தன்னுடைய சகோதரன் திரும்ப வருவார் என்று அன்பாய் காத்திருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் இன்னொரு காரியம் பாருங்கள், இந்த 80 வருடங்கள், கிட்டத்தட்ட 80 வருடங்கள் மோசே 80 வயசு ஆகிற வரைக்கும் என்ன, இந்த சகோதரிக்கு கல்யாணம் ஆகுது, இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையோட பிள்ளை பேர பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு, பெசாலியேல் என்று சொல்லக்கூடிய யாத்திராகம் 35 அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே டேபர்நாக்கல் என்று சொல்லக்கூடிய ஆசரிப்பு கூடம் கட்டுறோம். அந்த ஆசரிப்பு கூடம் அவங்க கட்டும்போது அந்த ஆசரிப்பு கூடத்தில் வேலைப்பாடு உள்ள ஒரு மக்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெசாலியேல் தான் அப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறத பார்க்குறோம். அவர் வேற யாரும் இல்லை, மரியமோட பேரன். அப்போ என்ன, மிரியம் ஒரு அன்புள்ள அக்காவா ஆரம்ப காலத்தில் மாத்திரம் இல்லை, கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவனும் அவங்க கூட போகக்கூடியது, தன்னுடைய மகனும் கூட போகக்கூடியதா, தன்னுடைய பேரப்பிள்ளை ஆண்டவருக்கு ஆசரிப்பு கூட கட்டி கொடுப்பதற்கு ஒரு வேலைப்பாடு உள்ளவனா, ஒரு அன்புள்ள அக்காவாக கடைசி வரை இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ முதலாவது மிரியம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா என்ன நமக்கு தெளிவாக விளங்குகிறது, ஒரு லவ்விங் சிஸ்டர், ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சகோதரியா. சரியா, ரெண்டாவது நம்ம இதை எப்படி அப்ளிகேஷன் பின்னாடி பார்ப்போம். ரெண்டாவதாக இன்னொன்று என்னென்னா, ஒரு தைரியமான கவனிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவி. ஏன்னா இப்போ ஆண்டவருடைய நேரம் வருது, இப்போ மோசே திரும்ப வர்றாரு, மக்களை திரும்ப கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவர் திரும்ப வர்றாரு. இப்போது மோசேக்கு மிதியானில் ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, ரெண்டு பிள்ளைகளும் பிறந்துருச்சு, இவர் அங்கேருந்து இங்கே திரும்ப வந்து இங்கே ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி இங்கே மிரியம் வந்து பார்க்குறாங்க. சகோதரனாகிய மோசே மூலமோ ஆரோன் மூலமோ ஆண்டவர் அங்கே செய்யக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்கெல்லாம் கிளம்பி இந்த வனாந்திர பாதையில் வரும்போது என்ன நடக்குது, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வெளியே வர்றாங்க, வந்து அடுத்து மாராக்கு வந்துடுறாங்க. மாராக்கு வந்து சேரும்போது அங்கே தண்ணீர், கசப்பான தண்ணீர் இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் மோசேக்கு எதிராக முறுமுறுக்கும்போது இந்த சகோதரி அங்கே இருக்கிறாங்க. அதற்கு பின்பாக அந்த தண்ணீர் மதுரமாக மாற்றிய பின்பு ஒரு பாடல் பாடி மக்களை, பெண்களை உற்சாகப்படுத்தி தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். யாத்திராவும் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் முதல் 18 வசனங்களில் இந்த மிரியம் பாடிய பாடல், மோசேயும் மிரியமும் சேர்ந்து பாடிய பாடலை நம்ம வேத வசனத்தில் நம்ம எழுதி வைத்திருக்க பார்க்குறோம். என்ன, பெண்களுக்கும்
குறிப்பாக சகோதரிகளுக்கு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவனை குறித்தும் சொல்லி, அது மாத்திரமல்ல அவங்க டிம்பரல் என்று சொல்லக்கூடிய வாத்தியத்தை எடுத்து அதில் இசைத்து அவர்கள் நடனமாடி அவர்கள் பாடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் யாத்திராகமம் 15:20-21 பாருங்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரிகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். எங்கே யாத்திராகமம் 14 சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்தபோது எப்படி தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை பண்ணினார், எப்படி குதிரையும் குதிரை வீரர்களையும் தண்ணீரில் அமைக்கி ஒரு பெரிய வெற்றி சிறந்தார் என்று சொல்லக்கூடியதாய் ஒரு பாடல் பாடி தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை ஸ்திரிகளுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவியாய் ஒரு தீர்க்க தரிசியாய் இங்க மிரியாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 3வதாக மிரியாம் வந்து ஒரு அன்புள்ள அக்கா, 2வது ஒரு தலைவி, ஆராதனை நடத்தக்கூடிய பாடல் பாடி மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவி, 3வதாக அவர்களும் ஒரு தீர்க்கதரிசி. நான் முன்ன சொன்னது போல முதலாவது பெண்களில் முதலாவது தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட சகோதரி யார், இந்த மிரியாம். நம்ம பார்த்தோம் இப்போ யாத்திராகமம் 15:20-21 தீர்க்கதரிசின்னு சொல்கிறத குறித்து. பின்னாடி மீகா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் பேசும்போது மீகா 6:4 சொல்கிறாரு பாருங்க, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என்ன, உங்களை நான் மீட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு முன்பாக 3 தலைவர்களை அனுப்பினேன். அந்த 3 தலைவர்கள் யார், மோசே, அதற்கு பின்பாக ஆரோன், அதற்கு பின்பாக மிரியாம் என்று சொல்லக்கூடியதாய் மிரியாம் சகோதரிய ஒரு தீர்க்க தரிசியாய். இங்கே மாத்திரம்ல என்னாகவும் 12வது மிரியாம் சகோதரியை குறித்து சொல்லும்போது தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடியதாய் தேவன் யார் என்று மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதா நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தோரா வந்து சொல்லி கொடுத்ததாக தால்முட்டில் வந்து நம்ம படிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ ஒரு அன்புள்ள அக்காவாக இருக்கிறாங்க, ஒரு தலைவியாக இருக்கிறாங்க, அது மாத்திரமல்ல ஆண்டவர் சார்பாக மக்களுக்கு போதிக்கக்கூடிய தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக இருந்ததை பின்னாடி கர்த்தர் நினைவு கூர்ந்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்க்குறோம். 4வதாக அவங்களுடைய தவறுனால, அவர்கள் செய்த தவறுனால அவர்கள் வெண்குஷ்டத்தினால் பாதிக்கப்படக்கூடிய காரியம், ஒரு தவறு பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில். அந்த தவறு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா என்னாகும் புஸ்தகம் 12வது வரும். நல்லா கவனிங்க, நல்ல அன்புள்ள அக்கா, என் தம்பி தான் வழி நடத்துகிறான், இன்னொரு தம்பி கூட இருக்கான், நாங்கள் தான் கூப்பிட்டு போகிறோம், ஆண்டவர் எங்களை தான் தலைமை பதவி கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் தான் தீர்க்கதரிசி, நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சகோதரிக்கு என்ன வந்துடுது, ஒரு பெருமை வந்து அவர்கள் மோசேயை எதிர்க்கக்கூடிய ஒரு காரியம். மோசே தம்பி தான், நான் தான்டா தம்பி உன்னை வளர்த்தேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை இந்த அக்கா தம்பிகிட்ட சொல்லியிருப்பாங்க, தம்பி அந்த நாணலில் போட்டேன், நீ போன, நான் எங்கேருந்து பார்த்தேன் தெரியுமா, நான் தான்டா போய் சொன்னேன், இல்லைன்னு நீ அன்னைக்கு ஆற்றுல அடிபட்டு போயிருப்ப, உண்டு தானே, ஏன்னா எனக்கு 4 அக்கா தெரியும், அக்கா மாருங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த சகோதரிக்கு என்ன வந்துருச்சு, ஆண்டவர் கொடுத்த நியமனத்தை மீறி நான் உன்னுடைய அக்கா. பவுல் திமத்தைக்கு எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு,
உன்னுடைய வயதை குறித்து மற்றவர்கள் அசட்டை பண்ணாதபடி நீ ஜாக்கிரதையாயிரு. நீ இளவயது உள்ளவன், ஆனால் நீ எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புக்கு ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் சின்னவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் ஈவன் சில நேரங்களில் தாய் தகப்பனுக்கே அறிவுரை சொல்லக்கூடியதாக, ஆலோசனை சொல்லக்கூடியதாக, பிள்ளைகளை உயர்த்தக்கூடிய ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அதே மாதிரி தான் இங்கே மோசேயை உயர்த்துறாரு, ஆனால் அக்காவால் தாங்கிக் கொள்ள முடியல. நீங்கள் என்ன 12 வாங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எப்போ கல்யாணம் நடந்துச்சு? மோசே 40 இருக்கும்போது மீதியானுக்கு ஓடும்போது அங்கே கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க பறந்துச்சு. இப்போ அவங்க வர்றாங்க, வழியில் மோசையை ஆண்டவர் கொல்ல பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணி நுனித்தோலை போட்டதுக்கப்புறம் தான் ஆண்டவர் விடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்துடுறாங்க. இது நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? குறைந்தபட்சம் 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. ஆனால் இவங்களால் மறக்க முடியுதா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த அக்கா, இது நான் என்னுடைய இதில் சொல்கிறேன், யோசனை பண்ணி என்னுடைய எண்ணத்திலிருந்து சொல்கிறேன். என்னென்னா, அக்கா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் உனக்காக ரிஸ்க் எடுத்து உன்னைய காப்பாற்ற, பார்வோன்ட்டிருந்து காப்பாற்ற நாங்கள் இவ்வளோ செஞ்சோம். ஏன்னா மோசே வந்து பால் குடி மறந்து மறுபடியும் பார்வோன்ட்ட போகும்போது ரொம்ப குறைந்தபட்சம் மோசேக்கு 6 சொல்கிறாங்க. 6 காலம் தன்னுடைய தாய் தகப்பனோடு யார், மோசே இருந்திருக்கிறார். இப்போ அக்கா எப்படியும் ஒரு 10-15 இருக்கும்போது தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சகோதரன் என்ன பண்ணுறாரு, அங்கே போன இடத்துல அந்நிய தேசத்து பெண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பத்து அவர் திரும்ப வந்து கூட்டு போகும்போது ஏறக்குறைய 30 மேல ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆனாலும் அக்காவால் விட முடியல. எப்படி? நம்மகிட்ட 1 தான் இருக்கு, என்ன வேணும். ஆனால் எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நீ பாத்தியா, உன்னைய வளர்த்து உன்னைய பெரிய ஆளாக்கி உன்னைய தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்தா நீ போய் இப்படி கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்ட, சொல்லியிருப்பாங்களா? எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நிறையா முறை சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கக்கூடியதா, அது மாத்திரமல்ல அவருக்கு விரோதமாய் பேசக்கூடியதா. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். என்ன, நாங்களும் தீர்க்க தரிசியான் ஆரோனும் கூட இருக்கார். மோசையோட அண்ணனும் அக்காவும் சேர்ந்து 2 சேர்ந்து, டே தம்பி, என்ன ஆண்டவர் ஓன்ட்ட மட்டும்தான் பேசுகிறாரா, ஓன் மூலம் மட்டும்தான் நடத்துகிறாரா, ஏன் நாங்கள் நடத்தலையா, எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கலையா, எங்களுக்கு ஆண்டவர் சொல்லலையா, நாங்கள் வந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் சொல்லலையா, எங்ககிட்ட ஆண்டவர் பேசலையா, ஏன் ஓங்கிட்ட மட்டும்தான் பேசுவாரான்னு சொல்லி மோசேயை குறித்து மோசேக்கு விரோதமாக எதிராக பேசக்கூடிய ஒரு காரியம். இதை யார் கேட்குறா? கர்த்தர் அதை கேட்டார். யார்? கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 போனார்கள். எங்கே பேசுகிறாங்க? வீட்டில் பேசுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல, நீ ஆசரிப்பு கூடத்துக்கு வா. ஆண்டவர் வந்து, நீ வீட்டில் பேசினாலும் சபையில் பேசினாலும் எங்கே பேசினாலும் ஆண்டவருக்கு கேட்கும். சமீபத்தில் ஒரு சகோதரன் என்கிட்ட கேள்வி கேட்டார், அண்ணே நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது நம்ம சண்டை போட்டுட்டு போகலாமா, இல்லை நம்ம சுத்தமாக போக வேணாமா, கோவப்படாமல் போக வேணாமா? நான் சொன்னேன், தம்பி இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போது மட்டும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னார். நான் சொன்னேன், நீ 365 24 நீ கிறிஸ்தவன். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே இருக்கார். நீ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை ராஜா, எப்பவுமே சண்டை போடக்கூடாது.
நீ எப்பொழுதுமே தேவன் என்னுடைய பிரசன் தேவனுடைய பிரசன்னை என் கூட இருக்குது, நான் தேவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்தாதான் நீ சரியாக வாழ முடியும். இல்லைன்னா நீ என்ன நினைக்கிற, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சர்ச்சில் இருக்காரு, நான் சர்ச்சில் ஆண்டவரை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்துக்கு போயிடுவேன். அவங்க வீட்டில் உட்காந்து முறுமுறுத்து பேசுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னுடைய சன்னிதானத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய காரியம் 10வது வசனம் பாருங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால், ஆரோன் மிரியாமை பார்த்து அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். என்ன இன்ஸ்டண்ட்டாக ஒரு பனிஷ்மெண்ட். எப்படி மோசையை வந்து மோசையை பார்த்தபோது நான் தான் உன்னை கூப்பிட்டேங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு உடனே ஆண்டவர் சொன்னாலே உன் கையை உன் பாக்கெட்டில் போட்டுப்பாரு அப்படின்னு உள்ளே போட்டுட்டு வெளியே எடுத்த உடனே குஷ்டமாக இருந்துச்சு, மறுபடியும் உள்ளே போடுனாரு, போட குஷ்டம் போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே மிரியாம் பேசின உடனே மிரியாமுக்கு என்ன உண்டாச்சு, குஷ்டம் உண்டாச்சு. 7 நாள் அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டாங்க. அதற்கு பின்பாக மோசே ஜெபிக்கும்போது மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அங்கு அவர்களை குணப்படுத்தி விடுகிறார். சரியா? அப்போ என்ன, முதல்ல ஒரே ஒரு தவறான காரியம் செய்கிறாங்க. என்ன மோசேக்கு எதிராக முறுமுறுத்து தேவனுடைய கோபாக்கினையை வரவழைத்து கொள்ளுகிறாங்க. 5வதாக மிரியாமினுடைய வெல் என்று சொல்ல, த வெல் ஆஃப் மிரியாம், மிரியாமினுடைய கிணறு என்று சொல்லக்கூடியதாக, அதாவது என்னென்னா ஒரு 38 வருஷம் வனாந்திர பாதையில் சுற்றி வர்றாங்க. பெண்குஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 38 வருஷங்கள் வந்து இருந்தாலும் அவர்கள் மரணத்துக்கு வரைக்கும் அவங்கள பற்றி நமக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஒரு தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் வந்து அடுத்து மிரியாமை எங்கே பார்க்குறோன்னா, என்னாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 1வது மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் அது வரைக்கும் மிரியாம் என்ன பார்க்குறோம், நம்ம தால்முட்டில் வந்து என்ன அதை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மிரியாம் என்று சொல்லும்போது அதாவது தண்ணீர் கொடுத்த ஒரு காரியத்தை, அதாவது த வெல் ஆஃப் வாட்டர் என்று சொல்லக்கூடியதாக, ஆரோனை குறித்து சொல்லும்போது என்ன, மேக பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆரோனை குறிக்கக்கூடியதாகவும், மோசேயை குறித்து சொல்லும்போது மன்னா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னாவுடைய ஆகாரத்தை குறிக்கக்கூடியதை நம்ம சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதனால தான் மிரியம் வெல்லுங்கிறதுக்கு பெராஷல் மிரியம் என்று சொல்கிறாங்க. அதாவது மிரியம் வந்து, அதாவது கடைசி வரைக்கும் மரியாம் வந்து என்ன, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக கொடுத்ததை பார்க்குறோம். கடைசியில் வனாந்தரத்தில் முடிந்து அவர்கள் உள்ளே போகிறதுக்கு முன்பாடி, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகிறதுக்கு முன்பாக மரித்து போயிடுறாங்க. மிரியாம் வந்து 1வது மாதத்தில் மரித்து போயிடுறாங்க. அதே வருஷத்தில் 5வது மாதத்தில் ஆரோன் மரித்து போயிடுறாரு. அதே வருஷத்தில் 11வது மாதத்தில் மோசே மரித்து போயிடுறார். அப்போ எல்லாரும் ஒரே வருஷத்தில் 3 பேரும் மரித்து போயிடுறாங்க. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏறக்குறைய 130 வருஷம் வரைக்கும் மிரியாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியும்னா, மரியாளுக்கும் மிரியாமுக்கும் ஒரு ஒப்புதல் நம்ம நண்ப பார்க்க முடியும். மிரியாம் வந்து மரியம் என்று சொல்லக்கூடிய ஆரோனுடைய அக்கா, மோசேயினுடைய அக்கா, எப்படி அதாவது மோசே ஒரு இரட்சகராய் வருவதற்கு முழு, அதாவது முழு ஒத்துழைப்பையும் செய்து அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இங்கே மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் உலக இரட்சகருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அவங்க இந்த பூமிக்கு கொண்டு வந்ததை பார்க்குறோம். ரெண்டு பேருமே, பழைய ஏற்பாட்டில் இருக்க மிரியாமும் சரி புதிய ஏற்பாட்டில் இருக்க மரியாளும் என்ன பண்ணுறோம், அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற காலத்தில் ஆளுகை செய்கிறவங்க மூலமாக கொலை செய்யப்படுவதற்கு முயற்சி பண்ணுறதை பார்க்குறோம். இங்கே மிரியாமனுடைய தம்பி மோசே பிறக்கும்போது பார்வோன் எல்லாரையும் நைல் நதியில் போட்டு கொலை செய்யணும்னு சொல்கிறாரு. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பிள்ளையாக பிறக்கும்போது அங்கே என்ன செய்கிறாங்க, 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும்
கொலை செய்யணும்னு சொல்லி ஏரோது சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதே போல் மிரியம் வந்து யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி மக்களை எல்லாம் தம்புரோடு இசைத்து நடனமாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். லூக்கா 1வது அதிகாரத்தில் மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து பாடக்கூடிய பாடலை பார்க்குறோம். மிரியம் வந்து எப்படி தன்னுடைய தம்பி பிறந்து வளர்ந்து எப்படி தன்னுடைய இந்த இஸ்ரவேல் தேச மக்களை மீட்கப் போகிறார் என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இங்கே புதிய ஏற்பாட்டில் உள்ள மரியாள் வந்து தன்னுடைய பிள்ளை வளர்ந்து எப்படி இந்த தேசத்தை, இந்த தேசங்களை, இந்த மனித குலத்தை மீட்கப் போகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த அன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாலும் மிரியாமுடைய பாடலை எடுத்து 1வது ஆகமத்தில் பாடுறத பார்க்குறோம், மரியாளும் பாடுறத பார்க்குறோம். சரி, இந்த நாளில் நம்ம மிரியாம் என்று சொல்லக்கூடிய மரியாம் வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல ஹாவ் கரேஜ். தைரியமாக தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்வதற்கு தைரியமாக செய்யணும். நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள், மோசேயை அந்த நாணல்குள்ள பின்னாடி நின்று பார்த்து நைல் நதியில் போடக்கூட தன்னுடைய தம்பி போகிறான், தம்பியை பார்க்குறாங்க, அங்கே பார்வோனுடைய குமாரத்துக்கிட்ட போய் சேருது. இப்போது உடனே இந்த சகோதரிக்கு என்ன வந்திருக்கணும், ஐயையோ பார்வோனுடைய மகட்டே போயிடுச்சு, அவ்வளவுதான், தம்பியை கொலை பண்ணிடுவாங்க, தெரிஞ்சதுனா இது என்னுடைய தம்பின்னு தெரிஞ்சதுனா என்னையும் சேர்த்து இது பண்ணிடுவாங்க, ஏன்னா நம்ம வந்து அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில், அதனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடலை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தம்பி இந்த தேசத்தை ரட்சிக்க போகிறவரா ஒருத்தர் வரப்போகிறாரு என்று சொன்னதுனால எனக்கு ஆண்டவர் எப்பவும் கூட இருக்கிறாரு, அதனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் நிச்சயமாக நடைபெறும், அதனால் நான் கவலைப்படாமல் தைரியமாக போவேன் என்று சொல்லி போகக்கூடிய ஒரு காரியம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என்ன, நம்ம ஆண்டவர் காரியங்கள் சொல்லும்போது நம்ம தைரியமாக காலெடுத்து வைக்கும்போது தான் அங்கு காரியம் நடைபெறும். அன்றைக்கு மிரியாம் வந்து தைரியமாக போய் அன்னைக்கு சொல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம உட்காந்து மிரியாமையும் மோசேயை குறித்து பேசி கொண்டு இருக்க மாட்டோம். ஏன்னா மிரியாம் இந்த கதையில் இல்லாமலே போயிருப்பாங்க. ஆனால் மிரியாம் என்ன பண்ணாங்க, தைரியமாக போய் நின்னாங்க. நீங்கள் வேத வசனம் முழுவதையும் எடுத்து பாருங்கள், என்றைக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தில் நடந்து போகும்போது அவர்கள் சமுத்திரத்தில் அந்த கோலை தூக்குனதுக்கு அப்புறம்தான் சமுத்திரம் பிரிஞ்சது. யோர்தான் நதியை பிளக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது, ஆசாரியர்கள் உடன்படிக்கையை பற்றியை எடுத்துகிட்டு போய் அந்த காலை தண்ணியில் வச்ச போது தான் அந்த யோர்தான் பிளந்தது. இஸ்ரவேல் தேச மக்கள் எரிகோ மதுரை சுற்றி வந்து 7வது நாள் அவர்கள் 7வது முறை அவர்கள் சத்தமிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தான் அந்த மதில்கள் விழுந்தது. எப்பொழுதுமே நீங்கள் தண்ணியில் நடக்கணும்னா, எப்படி பேதுரு வந்து தண்ணியில் நடக்கணும்னா படவை விட்டு வெளியே வந்தாரோ, அதே போல் நீங்கள் தைரியமாக தேவனுக்கென்று காரியம் செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் காலெடுத்து வைக்காத வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய கரத்தையோ அவர் செய்கிற அதிசயத்தையோ காண மாட்டீங்க. அப்போ என்ன முதலாவது நமக்கு தேவை, என்ன நமக்கு தைரியம். இப்போது ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறார், உங்களை எது தடுக்குது, பயமா, இல்லை அவங்க என்னை நிராகரிச்சிருவாங்களோ, இல்லை அவங்க எனக்கு வந்து அவங்க என் கூட பேச மாட்டாங்களோ, இல்லை அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, இல்லை எனக்கு பணம் போயிடுமோ, இல்லை இது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை. சங்கீதம் 27 சங்கீதக்காரர் சொல்கிறார், என்ன தாவீது என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் மாணவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன். இது நல்லா பாட்டு மட்டும் பாடுவோம், செய்கிறோமா, யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன மரியாம்கிட்ட ஒரு காரியம் பார்க்குறோம், தைரியம்.
எனக்கு அருமையானவர்களே, சகோதரிகளே, விசேஷமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்யுங்க, பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க. ரெண்டாவது, ஒரு நல்ல அக்காவாக, நல்ல ஒரு தங்கச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. மிரியாம் பார்த்தீங்களா, தன்னுடைய தம்பி, ஒரு தம்பி ஆரோன், இன்னொரு தம்பி மோசே, ரெண்டு தம்பிக்கும் ஒரு நல்ல ஒரு சகோதரியாக இருந்து காரியங்களை செய்யக்கூடியது. எவ்வளவு காலம் தம்பிக்காக காத்திருந்திருப்பாங்க? ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் தம்பியை வளர்த்து எல்லாம் இது பண்ணோம். தம்பி பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறான். அவன் பார்வோன் அரண்மனையில் ஒரு பெரிய வெற்றி சிறந்ததாக இருக்கிறத பார்க்குறோம், சரித்திரத்தில் பார்க்குறோம். பார்வோனுக்காக போய் போராடி பெரிய வெற்றிகளெல்லாம் செஞ்சு வந்தவர் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. சே, பாத்தியா, என் தம்பி இளவரசனாக இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதா? அதற்கு பின்பாக ஒரு 40 வருஷம் ஆள் இல்லாமல் போயிட்டு திரும்ப வந்தாலும், என் தம்பி கூட நான் இருப்பேன், என் தம்பி கூட நான் போவேன் என்று சொல்லி தம்பியோடு இருந்த ஒரு அருமையான சகோதரி. அதனால தான் பிலிப்பியர் 2:3-4 என்ன பார்க்குறோம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ என்ன, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு நல்ல சகோதர சகோதரிகளாய், நம்ம ஆவிக்குரிய முறையில் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கோம், நம்ம எல்லாருமே சகோதர, நம்ம ஒன்று ஒரே குடும்பத்தில் தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல சகோதர சகோதரிகளாக நம்ம ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுக்கக்கூடியவங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிக்கக்கூடியவங்களா, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அவங்களை எப்படி தேவனுடைய வார்த்தையில் வளர்க்க முடியும், அவங்களை எப்படி தேவனுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரிகளாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மூன்றாவதாக, ஒரு நல்ல தலைவனாகவும் இருக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து நிறைய நேரங்களில் இந்த தலைமைத்துவத்துக்கு வரும்போது நிறைய நேரங்களில் பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன செய்யணும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைவி அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையும் பிள்ளைகளை அவர் சரியான முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம தரியாக செய்யணும். நான் சொன்னது போல் பெசலியல் வந்து மிரியாமோட பேரை, அந்த பேரை வந்து எந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவனா, ஆசரிப்பு கூடம் கட்டுவதற்கு வேலைப்பாடுகளில் சிறந்தவனா ஒருத்தனை வைக்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். அப்போ என்ன, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இவங்க வந்து சும்மா பின்பற்றவங்க மாத்திரம் இல்லை, ஆனால் வழி நடத்தக்கூடிய ஒரு மக்களா. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கூட இருக்கும்போது நம்ம அவர்களுக்கு, நான் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதா, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்களா, அவங்களுக்கு தேவனை குறித்து சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேணும். அதனால் தலைவர்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்க இல்லை, தலைவர்கள் யார், முன்னாடி நின்று வழிநடத்தக்கூடியவங்களா, அவர்களை தேவனுடைய பாதையில் தேவனுடைய திட்டங்களில் கொண்டு போகக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, நான் சகோதரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது தன்னுடைய பிள்ளைகளின் மேல் வரக்கூடிய ஒரு பாதிப்பு அம்மா போல் வேற யாராலையும் பண்ணவே முடியாது. அம்மா மாதிரி தான், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லி வச்சுட்டாங்க நான் தமிழில். ஏன்னா அம்மா வந்து எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து தேவனை பற்றி சொல்கிற ஒரு விசுவாசத்தில், ஒரு தைரியத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும், அதே அம்மா பிள்ளைய பயத்திலையும் ஒன்றும் இல்லாமலும் மாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. நம்ம வந்து சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம், விபிஎஸ் நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் பிரதானமாக அவங்க கற்றுக்கொள்வது எங்கேருந்து, பெற்றோர்கிட்டருந்து தான். அதுலேயும் விசேஷமாக சகோதரிகள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்துக்காய் ஜெபிக்கக்கூடியவங்களா, ஒரு ஜெபத்தில் ஒரு தலைவராக இருந்து வழி நடத்தக்கூடிய மக்களாக இருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அது நடக்கிறது நடக்கட்டும், இது நடக்கட்டும் சொல்லி டு நாட் ஸ்டெப் பேக். ஏன்னா இந்த மோசேயினுடைய காரியங்களில் வந்து என்ன, அவன் வந்து பார்க்கல என்ன நடக்குதுன்னு, இல்லை போனாங்க, போய் அங்கே என்ன செஞ்சாங்க, முன்னாடி நின்று அந்த பார்வோனுடைய குமாரத்துக்கிட்ட உட்காந்து பேசக்கூடிய மக்களாக.
தீத்துக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு சொல்கிறார், நீ சின்ன பையன், ஆனால் கவலைப்படாத, நீ தைரியமாக முதியோர்களுக்கும் வயோதிகர்களுக்கும், நீங்கள் தீத்து 2:3 அஞ்சு வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள், நீ எல்லாருக்கும் புத்தி சொல்லு. என்ன, நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானத்திலையும் அறிவிலையும் ஜபிக்கிறதுலையும் பிள்ளைங்க கூட ஜபிக்க பிள்ளைங்க கூட காரியங்கள் பண்ணுவதில் தாய்க்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு, மிகப்பெரிய பங்கு உண்டு. அதில் தலைவர்களாக இருக்க வேண்டிய ஒரு அழைப்பு நிச்சயமாய் உண்டு. நீங்கள் நீதிமொழிகள் 31 எடுத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குன்னு பாருங்கள். நீதிமொழிகளில் 31 உள்ள குணாதிசயங்கள் எல்லாம் எனக்கு இருக்கணும், நான் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் உள்ள ஒரு சகோதரியாக ஒரு தாயாக நான் என் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், தேவன் அதற்கான ஞானத்தை கொடுப்பாராக. அடுத்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்தக்கூடியவங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறார். சகோதரிகளே, உங்களை ஒன்றும் சும்மா அனுப்பவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. இது நிறைய நேரங்களில் நான் என்ன எங்கே குற்றேன்னு சொல்லுன்னா, இந்த அம்மா அப்பாட்ட தான் சொல்லணும். சின்ன பிள்ளையை வளர்க்கும் போதே எனக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மாரு, நீ சும்மாரு, சும்மாருன்னு சொல்லியே வளர்த்து வளர்த்து கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் வந்து ஒன்றும் தெரியாமல் அங்கே ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்கும். நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைக்கு வந்து ஒரு பொது அறிவு, ஒரு பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எங்கே போகணும், எப்படி வரணும், இது எதையுமே சொல்லித்தரது கிடையாது. என்ன, நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு, ஐயோ பாவம், நான் ஏற்றி விடுறேன், நான் இறக்கி விடுறேன். அது இந்த மேலை நாடுகளில் வாழக்கூடிய, இங்கே லண்டனில் நான் சொல்கிறேன், இந்த அம்மா அப்பா பண்ணுற கொடுமை பெருசாக பெரிய கொடுமை. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் வரைக்கும் போய், டோர் வரைக்கும் போய் இறக்கி விடுவாங்க, டோர்லேருந்து பிக்கப் பண்ணுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு மண்ணும் தெரியாது, கடைசியில் பஸ்ஸில் ஏறது எப்படின்னு தெரியாது, எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. அது வந்து பிள்ளை வளர்க்குற அறிகுறியே கிடையாது. நீங்கள் நல்ல, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு தாளந்து இருக்குது. பிள்ளைகளை வளர்க்குறது தேவ ஞானத்தோடு அவங்கள அழகான முறையில் பயிற்றுவிக்கணும். எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பேச முடியாத போது பால் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் காயை வேக வச்சு அடித்து ஊட்டி விடுறீங்க, அதுக்கப்புறம் பிசைஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் போட்டு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பிள்ளை, அதே நேச்சுரல் ப்ராக்ரெஷன் ஆவிக்குரிய முறையிலையும் மாம்சமான முறையிலையும் அவங்கள தங்களை வளர்க்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஆண்டவர் என்ன ஒரு தனிப்பட்ட தாளந்துகளை திறமைகளை கொடுத்துருக்கிறார், அதை கொண்டு தேவநாம மகிமை உபயோகப்படுத்தணும். ஏன்னா பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 Peter 4:10-11 சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் போடி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீராக. என்ன என்ன காரியம் செஞ்சாலும், உங்களுக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, எப்படி இந்த மரியாம் சகோதரி வந்து அவங்களுக்கு தம்புர வாசிக்க தெரியும், தம்புரு வாசித்தாங்க, ஆண்டவரை குறித்து பாட்டு பாட தெரியும், பாட்டு பாடினாங்க, அப்போ எல்லா சகோதரிகளும் அதே மாதிரி தம்புரு இசைச்சு பாட்டு பாடக்கூடியதா? அப்போ என்ன, உங்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கொடுத்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது மற்றவர்களும் உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஒரு காரியத்திலையும் கொண்டு போயிட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வாயை திறக்கும் போது ஆண்டவர் நல்லவர், எங்களை ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறாரு, எங்களை இந்த மாதிரி நடத்துகிறாரு, ஆண்டவருடைய ஸ்பருத்த நாம சோத்திரம் அப்படி இப்படி நீங்கள் சொல்லும்போது உங்கள் கூட வர்றவங்களும் அவங்களும் வந்து ஆமாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதா? அதை விட்டுட்டு என்ன போங்க, இன்றைக்கி என்ன ஒரே வெதர், ஒரே மழை, ஒன்றுமே சரியில்லை, ஏன் கேட்குறீங்க, வீட்டில் ஒரே பிரச்சனை, அண்ணே உங்கள் ஊரில் கொரோனா எவ்வளவு, உங்கள் ஊரில் எவ்வளோ பெருசெத்தாங்க, உங்கள் ஊரில் இது என்ன, இப்படியே கேளுங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை போங்க அப்படின்னு ஆயிரும். அப்போ என்னென்னா, நம்ம எப்படி நமக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு, அந்த தாளந்தை சரியான முறையில் பயன்படுத்தணும், ஒரு எச்சரிக்கை கற்றுக்கொள்ளணும். இது வரைக்கும் பாசிட்டிவாக பார்த்தோம் மிரியம்கிட்டேருந்து. மிரியம்கிட்டேருந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கணுன்னா, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற வேலையை விட்டுறோம், இந்த முறுமுறுக்கிற வேலையை விட்டுறணும். ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார், அது உங்கள் பிள்ளையாகவும் இருக்கலாம், சகோதரிகளே உங்கள் புருஷன் மூலமும் பேசுவார்,
இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு என்னென்னா, அடுத்தவங்க சொன்னால் கேட்குறாங்க, சொந்த வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. நிறையா பேர் வீட்டிலேருந்து எனக்கு சொல்லும்போது இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார், ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போது மரியாம் வந்து தன்னுடைய தம்பி, டேய் நான் பார்த்து வளர்ந்தவன், நீ எனக்கு தெரியாதா, ஓட்டம் மட்டும் தான் பேசுவாரா, எப்படி ஆரோன் இங்கே வாடா பர்றா, இந்த மோசையை மட்டும் என்னமோ இப்படி பேசுகிறான், அவன்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, நான் பெரிய அக்கா இல்லையா, ஆமாக்கா ஆமாக்கா ஆரோன் சொல்லிட்டார் கரெக்டாக. ஆரோன் எப்பயுமே எங்கள் பக்கம் காத்தடிக்க அந்த பக்கம் போகிறாள். இப்போ அக்கா சொன்ன உடனே, ஏன்னா ஆரோன் சேர்ந்து தான் நிற்கிறார். நீங்கள் என்ன என்ன அவன் 12வது அதிகாரம் எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்கள். ஆரோன் பேச மாட்டார், ஆனால் ஆமோதிப்பார். அவர் எப்பயுமே அப்படி தான். நீங்கள் யாத்திரா 32வது அதிகாரம் பாருங்கள். கண்ணுக்குட்டி செய்யும்போது என்ன செய்வார், எல்லாம் சொன்னோடனே கொண்டாங்க, நகையை கொண்டாங்க, கண்ணுக்குட்டி செஞ்சுருவார். யாராவது ஏதாவது சொன்னால் அதை செஞ்சுருவார் ஆரோன். இப்போ அக்கா சொன்ன உடனே அக்கா பக்கத்தில் போய் பின்னாடி நின்றுட்டார் பேசாமல். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது மோசே மூலம் ஆண்டவர் இவ்வளோ காரியம் செய்கிறார். தயவு செய்து என்னோட நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த காரியங்களை கற்பனை பண்ணி பாருங்கள். மோசையை காட்டிலும் 10 வயது மூத்த அக்கா கூட வர்றாங்க. என்ன சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிறாரு, இப்படி பிரிக்கிறார், மோசையை கோலை பிடிக்கிறாரு, பிரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, மாறால் குச்சியை போடுறாங்க, மாறா வந்துடுது. அடுத்து யாத்திராகம 20வது அதிகாரத்தில் பிரமாணங்களை கொடுத்துட்டு 24வது அதிகாரத்தில் அவங்க கண்ணுக்கு முன்னாடி மேலே மலைக்கு போகிறார். மலையில் 40 நாள் இருக்கிறார். இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, ஆண்டவரோட கூட இருக்கார். கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை யாராலே பார்க்க முடியல, அப்படி இருக்கிறார். தேவனோட முகமுகமாக பேசுகிறாரு. ஆனால் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இவங்களும் வழி நடத்துகிறாங்க. இவங்களுக்கு ஏன் தைரியம் வந்தது தெரியுமா, எனக்கு தெரியாதா, ஏன் தம்பி சொல்லுவாங்களே, நீ டவுசர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா உன்னையும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு உன்னைய தெரியும்டா, அதனால தான் ஏண்டா உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா, உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா. சொன்ன மாத்திரத்தில் என்ன வந்தது, அங்கே வெண்குஷ்டம் வந்துச்சு. உடனே நீங்கள் உடனே சொல்லாதீங்க, நான் வந்து இதை சொல்லலை, என்ன சொல்லலை, நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பேசுறீங்க, உங்களுக்கு குஷ்டம் வரும்னு சொல்லலை, ஆண்டவர் அது சொல்லலை. ஆனால் என்ன, நீங்கள் உங்களுடைய அழைப்பை விட்டு போயிடுவீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் முறுமுறுக்கிறது வந்து கூடாதுங்கிறத நம்ம போன வருஷம் கடைசியிலே பார்த்தோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார், முறுமுறுத்தவங்களை சங்காரக்காரனை கொண்டு அழித்து விட்டார். இது கடைசி முடிவு பரியந்தத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி இவைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் தெளிவாக பார்த்தோம். அப்போ என்ன, முறுமுறுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தம்பியாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை யாராக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய நியமனத்திற்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்காதீங்க. ஏன்னா ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம் தெளிவாக சொல்லுது, எல்லா அதிகாரமும் தேவன்கிட்டருந்து வந்திருக்கு. அதனால் இந்த முறுமுறுக்கிற வேலையை தயவு செய்து விட்டு விடுங்க. ஏன்னா முறுமுறுக்கிறது வந்து காலையில் நீங்கள் காலையிலையாக இருந்தாலும் மாலையில் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் முறுமுறுப்பு ஆகவே ஆகாது. யாத்திராகம் 16வது அதிகாரத்தில் 8வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல. என்ன, உங்கள் முறுமுறுப்பு எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம மிரியாம் வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல ஒரு அன்பான சகோதரியாக இருங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க. தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவங்களாக இருங்க. அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாக இருங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்க பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் முடிவாக நீங்கள் வந்து உங்களுடைய விசுவாசத்தையும் தேவன் பேரில் வைத்திருக்க பற்றுதலையும் உங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சகோதரிகளுக்கு உண்டு. ஏன்னா அம்மா பால் கொடுக்கும்போதே கதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க.
பிள்ளையை தூங்க வைக்கும்போது கதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. என்னத்தை சொல்லி வளர்க்குறீங்க? நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விசுவாசத்தையும் சொல்லி வளங்க. இப்போது மோசேயினுடைய அம்மா 6 வயது வரைக்கும் தான் பால் கொடுத்து, 6 லிருந்து 8 வயது வரைக்கும் பால் கொடுத்து பிள்ளைய வளர்த்தாங்க. ஆனால் அவன் பெரியவன் ஆனாலும் அவனுக்கு அது மறக்கவே இல்லை. அதனால் சகோதரிகளே, நான் முடிவாக ஒரு விஷயம் மட்டும் உங்களை கேட்குறேன். இந்த பிப்பாப்பிக்கு, அந்த பப்பாப்பிக்கு பக்ஜி போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதை நிறுத்திட்டு, மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிப்பாப்பிக்கு, ஜார்ஜ் பிக்கு, மம்மி பிக்கு இதெல்லாம் விட்டுட்டு, இந்த பன்னி கதையெல்லாம் விட்டுட்டு, நல்ல தேவனுடைய ஞானமுள்ள காரியங்களை சொல்லி, இந்த கார்ட்டூனை போட்டுட்டு பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லை டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற வேலையை நிறுத்திட்டு என்ன சாப்பிடுதுன்னு பார்த்து சாப்பிடட்டும். அந்த சாப்பாடுக்கு நன்றி உள்ள பழக்கத்தை சின்ன பிள்ளையிலேருந்து பழக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் எதையாவது ஒரு கம்ப்யூட்டரை இல்லை ஒரு மொபைல் ஃபோனு இல்லை ஒரு ஐபேடை கொடுத்து அதை பார்த்துட்டு, இந்த புள்ள சின்ன பிள்ளை 3 மாதம் கூட ஆகமாட்டேங்குது, இப்படி இப்படிங்குது, 6 மாதம் கூட ஆகலை. என்ன காரணம்? நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நமக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோங்கிற தெரிஞ்சு கொள்ளணும். தயவு செய்து எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது டிவியை போட்டுட்டு, இல்லை நீ ஐபேடு பார்த்துட்டு, இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு, இல்லை இதை பார்த்துட்டு சாப்பிடுங்கிறத நிறுத்திட்டு, நீ எதையும் பார்க்காத சாப்பாடை பார்த்து சாப்பிடு. நான் சொல்கிறேன், வா உன் கூட உட்காந்துருக்கேன். ஆண்டவர், எத்தனையோ பேர் பூமியில் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் இது இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு அருமையானவர்களே, யூத குலத்தில் ஒரு காரியம் நம்ம தெளிவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவங்க இன்னைக்கும் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு காரியம் செய்வாங்க. என்ன? எல்லா பஸ்கா ஆகாரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுலே ஒரு சின்ன ஆள் கேட்கணும், நம்ம எதற்காக இதை செய்கிறோன்னு. அதில் இருக்கிறதுலே வயசானவங்க என்ன சொல்லணும், எப்படி இது நடைபெற்றது, நம்ம எதற்காக இதை செய்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி தான் இங்கே மிரியாம் செஞ்சாங்க. எனக்கு அருமையான சகோதரிகளே, நீங்களும் செய்யுங்க. சங்கீதம் 145:4 தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள். தலைமுறை தலைமுறையாக நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லுங்கள். உங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லட்டும். அதன் மூலமாய் நாம் தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ள பாத்திரங்களாய் வாழ்வோமா? ஏன்னா மிரியாம் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள காரியங்கள் அநேக காரியங்கள். ஒரே ஒரு எச்சரிக்கை மாத்திரம்தான், முறுமுறுக்க வேணாம், எதிர்த்து பேச வேண்டாம். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் ஒரு நல்ல சகோதரியாக, ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய சகோதரியாக, ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஒரு சகோதரியாக, ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு தலைவி என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செய்யக்கூடியவங்களா, தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றவங்க, அந்த கிருபை வரங்களை உபயோகப்படுத்துகிறவங்களா வாழும்போது நீங்களும் தேவனால் சரித்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வாழ முடியும். ஜெபம் செய்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காயுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ மிரியாம் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆம் ஆண்டவரே, அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு எச்சரிப்பையும் கற்றுக்கொண்டோம். ஆம் ஆண்டவரே, இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் ஒரு நல்ல ஒரு சகோதர சகோதரிகளாய், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு தேவன் சார்பாய் பேசுகிற நல்ல தீர்க்கதரிசிகளாய், ஒரு நல்ல தலைமைத்துவம் உள்ளவர்களாய், மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவங்களா, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து தேவனுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிற சந்ததியை உருவாக்குகிறவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இறுதி மட்டும் ஆண்டவரே நாங்கள் முறுமுறுத்து விடாதபடி தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் வாழ இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன், ஆமேன்.